மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் குறித்த முக்கிய தகவல்களை நம்முடன் நேரலையில் பகிர்ந்து கொள்கிறார் மத்திய குடிமைப்பணி அலுவலர் பாலநாகேந்திரன். வணக்கம். 44வது சர்வதேச சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி வெகு விறுவிறுப்பான கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிற நாம் இன்று 10வது சுற்றை காணவிருக்கிறோம். 9வது சுற்று முடிவுகளில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, 9வது சுற்றை பொறுத்த வரைக்கும் வரவே வராது, பட்டியலே இடம்பெற வாய்ப்பில்லை, பதக்கங்களுக்கே வாய்ப்பில்லைன்னு சொன்ன அணிகள் முன்னுரிமை பெற்றதும் முன்னாடி இருந்த அணிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டதுமாக ஒரு சில திருப்பு முனைகள் அமைஞ்சது. இதில் புள்ளிகள் பொறுத்த வரைக்கும் 16 புள்ளிகளோட திறந்த பிரிவு, அதாவது ஓப்பன் செக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய பிரிவில் அர்மீனியா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் இடையில் மிகப்பெரிய போட்டியாக இருந்த அர்மீனியா 16 புள்ளிகளோட முதலிடம் பிடிச்சு இந்தியா பி அணியை 15 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்துல அனுப்பியிருக்கு. 3வது இடத்துக்கு உஸ்பெகிஸ்தானும், 4வது இடத்துல இந்தியா ஏவும், அதாவது இந்தியா 1 என்று சொல்லப்படக்கூடிய அணியும் வந்திருக்கு. முதல் இடம் பிடிக்கும் தங்கப்பதக்கம் நிச்சயம் எங்களுக்கு தான், இவங்க தான் வாங்குவாங்க என்று மிக நிறைய கணிசமான நாளேடுகள், கணிசமான தகவல்கள் சொல்லப்பட்ட அமெரிக்க அணியானது 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், 16 புள்ளிகளோடு அர்மீனியா இருக்க, 15 புள்ளிகளோடு இந்தியா பி இருக்க, 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தானில் இருந்து 10வது இடம் பிடித்திருக்கக்கூடிய அணி வரைக்கும் எல்லாரும் 14 புள்ளியோடு இருக்காங்க. நமக்கு ரேங்க்ஸ் ஒரு புறம் இருந்தாலும் 11வது சுற்று முடிவு வந்த பிறகு டை பிரேக்கர்னு ஒன்று வரும். அந்த டை பிரேக்கர் வரும்போது இவங்க வாங்குற புள்ளிகள் தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். அப்போ இந்தியா பியோட நிலைமை என்ன நேற்று? ஏன்னா இந்தியா பியில் தான் இருக்கிற 5 வீரர்களில் 4 பேர் விளையாடுறாங்க, அதில் 3 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். இதில் பார்க்கும்போது நேற்று மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை. இதுவரை 8-8 ரொம்ப அதிவேகத்தில் பயணிச்சுட்டு இருந்த நம்ம கிராண்ட் மாஸ்டர் கோகேஷுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தது, அதாவது ட்ரா மூலமாக. ஷக்ரியர் மெமதுராவ் அப்படின்ற ஒரு கிராண்ட் மாஸ்டர், அசர்பைஜானை சேர்ந்தவர் கூட விளையாடிய நம்ம கோகேஷ்க்கு நேற்று ட்ராவில் கேம் முடிஞ்சது. ஸோ இதுவரை 8-8 தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்த கோகேஷ் இப்போ 8.5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கார் 9 போட்டிகளில். அதன் பிறகு நம்ம கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவருக்கே உரிய பாணியில் நேற்று அபார வெற்றி பெற்று இந்தியாவுக்கு ஒரு லைஃப் லைன் கொடுத்தார். நிஹில் செரின் ட்ரா பண்ண நம்மளோட ராணக் சத்வானி போராடி தோற்று போனார். அது ஒரு நீண்ட ஒரு எண்ட் கேம் கொண்ட ஒரு சதுரங்க போட்டியாக நேற்று இருந்தது. இந்தியா பி இவ்வாறு இருக்க 2வது இடத்துக்கு போயிட்டு இன்று நடைபெறக்கூடிய 10வது சுற்றில் தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் த ஸ்ட்ராங் உஸ்பெகிஸ்தான் டீம். அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. இந்தியா 1வோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்று இந்தியா 1வோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு மகிழ்ச்சிகரம் தரத்தக்கதாகவே இருந்தது. அதன் விளைவாகவே அவங்க 4வது இடத்துல இருக்காங்க. 8வது இடத்துல இருக்கக்கூடிய ஈரான் கூட அவங்க இன்று 10வது சுற்றில் பல பரீட்சை நடத்தவிருக்கிறார்கள். இந்தியா 3 சற்றே வருத்தமளிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சில சில வெற்றிகளும் சில சில ஆறுதல்களும் நமக்கு நல்ல பிளேயர்ஸ் கூட வந்துக்கிட்டே இருக்குது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரிய சேகர் கங்குலி நேற்று தோல்வியடைந்தது சற்று வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது இந்தியா 3 பொறுத்தவரை. சரி, பெண்கள் அப்படின்னு போனோன்னா, இதுகாரும் முதலிடத்தில் இருந்த இந்தியா 1 நேற்று ஒரு தோல்வியின் விளைவாக 2.5-1.5 என்கிற புள்ளி அடிப்படையில் தோற்று போயிட்டாங்க. எல்லாரும் சமன் செய்ய, அதாவது விளையாடிய 4 பிளேயர்ஸில் எல்லாருமே ட்ரா பண்ண, நமது தமிழகத்தை சேர்ந்த வைஷாலி ஆர் போராடி தோல்வி அடைந்ததன் விளைவாக நேற்று நமக்கு அந்த தோல்வி கிடைச்சிது. அதனால் இப்போ இந்தியா 2 2வது இடத்துல இருக்குது. இன்றைக்கு இந்தியா 2 10வது சுற்றில் ஜெயிச்சே ஆகணும், தங்கம் வேண்டுமெனில் வெற்றி அவசியம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தா, பெண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துலேருந்து இந்த முதல் இடத்தை பிடிச்சிருக்கிற அணியிலிருந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்க அணி வரைக்கும் 15 புள்ளிகளோடு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இந்தியா வின் பண்ணால் மட்டும்தான் 17 புள்ளிகளோடு தன்னை தனித்து நிற்க வச்சுக்க முடியும். நாளைக்கு லாஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணி கோல்டு வாங்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். அல்ல, இந்தியா ஒருவேளை இன்றைக்கி ட்ரா செஞ்சு 16 புள்ளிகள் வாங்கினா, அதே மாதிரி எந்த அணியாவது 15வது புள்ளியை பெற்றிருக்கவங்க ட்ரா பண்ணி 16 புள்ளிகள் வாங்கினா, நமக்கு தங்கம் வெல்வதில் சில தடுமாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா 2 நேற்று மிகவும் அபாரமாக சுவிட்சர்லாண்டுக்கு எதிராக விளையாடினார்கள்.
4-0 வின் பண்ணியிருக்காங்க. ஆடிய நாலு பேருமே மரியன் கோமஸ் திவ்யா தேஷ்முக் என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் பத்மினி ராவத் வந்திகா அகர்வால் இவங்க நாலு பேருமே நேற்று சுவிட்சர்லாண்டை ஸ்மாஷிங் விக்டரி என்று சொல்லப்படக்கூடிய 4-0 நாலு போட்டியிலுமே ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியா த்ரீயை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரெண்டு பேர் வின் பண்ண நந்திதா பி என்ற தமிழக வீராங்கனையும் வின் பண்ண, மீதி மூணு பேரும் நல்லா விளையாடி அதில் ஒரு வெற்றி இரண்டு சமநிலை என்ற அடிப்படையில் 3-1 என்கிற அடிப்படையில் நேற்று வின் பண்ணிட்டாங்க. இன்று 10வது சுற்று எவ்வாறு நடக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு பதக்கம் யாருக்கு உறுதியாக போகிறது அல்லது பதக்கத்திற்கான போட்டி யாரிடம் இருக்க போகிறது என்கிற தகவல்களோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.